ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரூபியாஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஹல்வா தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ஹல்வாங்கிறது ரொம்ப கஷ்டமான டிஷ் நினைப்பீங்க ஆனால் இந்த ஹல்வா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் தயார் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் ரவை சுகர் நெய் இது தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் இருநூற்றம்பது கிராம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழச்சி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குழச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ரவை இப்படி நல்லா ஊறி இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரவை நல்லா ஊறி ரவை பால் கிடச்சிருக்கு இதை இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் அந்த பால் தனியாகவும் ரவை தனியாகவும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் ரவையில் இருக்கிற தண்ணி எல்லாமே நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க மறுபடியும் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சேம் ப்ரொசீஜர்லேயே மூணாவது தடவையே பண்ணிக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா வத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது தெளிவான பால் கிடச்சிருக்கு இதை நம்ம காய்ச்ச போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் காய்ச்சினிங்கனால ஹல்வாவோட பாதம் கிடச்சிரும் இது இப்போ கொஞ்சம் வத்தி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் சுகர் சேர்த்துக்கோங்க இருநூற்றம்பது கிராம் ரவைக்கு இரநூறு கிராம் சுகர் தான் நான் எடுத்திருக்கேன் இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இருநூத்தம்பது கிராம் சுகர் எடுத்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கேலரி விட்டுக்கோங்க இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா வத்தினதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அளவுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி ஆனோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இப்போது ஹல்வா கலருக்காக நான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக மேங்கோ எசன்ஸ் தான் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம் கலர் எல்லா இடத்துக்கும் ஈவனாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி பாகத்திலே எடுத்துட்டீங்க அப்படின்னா பீசஸாக கட் பண்ண வராது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ நம்ம இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுருந்த மிக்ஸ்சரையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் கலர் ஆட் பண்ணுறதுக்காக நான் ரெட் கலர் கலர் பவுடர் தான் எடுத்திருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த மாதிரி லிக்விடாக இருந்தால் அதை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இது பொடிங்கிறதுனால நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அப்படியே பவுடர் சேர்த்திங்கன்னா அது எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்காது அதனால கொஞ்சமாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கலர்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான் நீங்கள் கலர்ஸ் வேண்டாம் அப்படின்னா ஒயிட் கலர் ஹல்வாவே சாப்பிட்லாம் அது நல்லா தான் இருக்கும் கடையில் வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இங்கே கலர்ஸ் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆற விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி எடுக்கலாம் அப்போ தான் நீங்கள் கட் பண்ணும் போது அழகாக வரும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிஞ்சு இது இப்போ நல்லா ஆறியிருக்கு இப்போ இதை கொட்டிக்கோங்க ஹல்வா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அதனால் இது கட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இங்கே ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த பெட்டிக்கடை ஹல்வா மாதிரியே ஃபீல் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இங்கே ஸ்கொயர் பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுக்கிறேன் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த அல்வா பார்த்திங்களா ரொம்பவே ஸ்மூத்தாக ஜெல்லி மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரி ஷீட்டில் இந்த ஹல்வாவை நான் கவர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு ஷீட்டில் இந்த எல்லோ கலர் ஹல்வாவே கவர் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் எல்லா ஹல்வாவும் ரெடி ஆயிடுச்சு இதை பார்க்க ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள்